வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேல் தமிழ். போக்கோ தரப்புலேருந்து போக்கோ X5 ப்ரோ February 6th வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். இது போக போக்கோ X5 குளோபலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போன் வருமா அப்படின்னு வந்து இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. இண்டிபெண்டன்ட் பிராண்டான போக்கோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்டல் ப்ரோ 5G ஸ்பீட் எடிஷனை அற்புதமாக போக்கோ X5 ப்ரோ 5G வந்து ரீபிராண்ட் பண்ணி நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. போக்கோ X5 ப்ரோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க, 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறமா போக்கோ லோகோ வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சூப்பர் ஆம்லெட் சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10-bit டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, HDR10 சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே சைட் போக்கோ வந்து எல்லாமே நல்லாவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 778G 5G ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 6 நேம் பில்ட் ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர், அடுத்து 640GB வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் பட்ஜெட் கேமிங் ப்ராசர்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே வந்து கிடைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இப்போ வந்து அந்த பெரிய 108MP கேமரா வந்து கொடுக்குறாங்க. 108MP மெயின் சென்சர் வந்து இருக்க போது, அப்புறம் 8MP அல்ட்ராவைட், அப்புறம் ஒரு தண்டமான 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் குளோபலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா நான் வந்து 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பேன்னு ஒரு கதையை வேறு விடுவாங்க. ஏன் வந்து போக்கோ வந்து குளோபல் வெர்ஷனுக்கு ஆண்ட்ராய்ட் 13 விட்டுட்டு இந்தியாவுக்கு ஆண்ட்ராய்ட் 12 விடுறாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரேஜ் கன்வெர்ஷன் வந்து வரப்போது. பேஸ் மாடலில் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இது போக 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேம் 250GB ஸ்டோரேஜ் மாடலும் வந்து வரப்போகுது. போக்கோ X5 ப்ரோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, NFC சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக போக்கோ X5 குளோபலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்டாக இந்தியாவுக்கு வராது. ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 6.7 inch 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. 48MP மெயின் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. 13MP செல்ஃபி கேமரா ப்ளஸ் 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. போக்கோ X5 ப்ரோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் அரௌண்ட் 22,000 இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸுக்கு லான்ச் பண்ண ஒரு டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் லான்ச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.